ஸோ இது வந்து நேற்று எனக்கு ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டு. இதுவே நார்மலாக எனக்கு கொடுத்துருந்தா சான்ஸே இல்லை, நல்லா சாப்பிட மாட்டேன், சிக்கன் கொண்டு வா, முட்டை கொண்டு வா அப்படிலாம் சொல்லியிருப்பேன். நேற்று ஒரு வழியே இல்லை, சர்வே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்ரீலங்கா போயிட்டு நல்லா இமிக்ரேஷன்லாம் முடிச்சு பேகேஜ்லாம் கிளைம் பண்ணி வெளில வர அட்லீஸ்ட் 3 ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து நான் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி வரேன், என் ரூமுக்கு போகணும், 4 o'clock ஆகிடும், அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நான் சாப்பிட்டேன். என்னென்னா கொஞ்சோண்டு ரைஸு, பீன்ஸு, அப்புறம் ஏதோ வெஜ் கிரேவி மாதிரி கொஞ்சம், அப்புறம் ஒரு பன்னு, கொஞ்சம் பட்டர், கொண்டக்கடலை, அப்புறம் பயிர் ஸ்ப்ரவுட்ஸ், வேறு என்ன இருந்தது, ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு கேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். எல்லாத்தையும் சாப்பிட்டேங்க, ஒரு வழியே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்டேன். ஸோ இதனால தான் நான் வந்து சோலோ ட்ரிப் பண்ணுறது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சமாக சேவ் பண்ணி எங்கேயாவது ஒரு சின்ன கண்ட்ரிக்காவது போயிட்டு வாங்க, தனியாக போயிட்டு வாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு சர்வைவல் ஸ்கில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், எப்படி வந்து மணி மேனேஜ் பண்ணுறது, டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கும். மெயின் திங், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளில வந்து எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளில வரலன்னா நீங்கள் க்ரோ ஆகவே முடியாது. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.